எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எங்கள் மாடி தோட்டத்தில் சூப்பரான ஒரு அறுவடைங்க. கருணக்கிழங்கு ரெண்டு தொட்டி அறுவடை பண்ண போகிறேங்க. ஒன்று வாட்டர் கேனில், இன்னும் ஒன்று குரோ பேக்கில். இது காய்கறி வேஸ்டில் இருந்த சின்ன சின்ன கருணக்கிழங்கு பீஸு தாங்க. அச்சடி ஆகிடுச்சு. அதை நான் நிறைய மண் போட்டு வைக்கலை, அப்படியே விட்டுட்டேன். அதனால் ஓரளவுக்கு தான் பெருசாக இருக்குமே தவிர ரொம்ப பெருசாகலாம் இருக்காது. நிறைய மண்ணில் வச்சாதாங்க பெரிய கிழங்காக வரும். ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய அறுவடை பண்ணியிருக்கேன். வேறு இந்த ரெண்டு செடியும் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இன்றைக்கி ரெண்டையும் அறுவடை பண்ணுறேன். பாருங்கள், ஒன்று ஒன்றும் ஒரு அரை கிலோ கிட்ட இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், ரொம்ப பெருசெல்லாம் இருக்காதுங்க. இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் வாங்கிட்டு வந்த கருணக்கிழங்கு வேஸ்ட்டாக போச்சுன்னா அல்லது காஞ்சி போச்சுனாலும் தூக்கி போட்டுறாதீங்க. ஒரு சின்ன குரோ பேக்கில் கூட மண்ணை வச்சு நீங்கள் வச்சு பதிச்சு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா வளர்ந்து ஒரு பெரிய கருணக்கிழங்கை கொடுக்குங்க. அப்புறங்க இது வந்து குரோ பேக்கில் இருந்தது, இதுவும் ரொம்ப பெருசாக இல்லை. ஏன்னா அதில் நிறைய களை வந்தாலே கிழங்கு பெருக்காதுங்க. ஒரே கிழங்குல நிறைய இலை வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் ரொம்பலாம் பெருக்கலைங்க. ஆனாலும் சந்தோஷமாக இருக்குது. ஒரு குரோ பேக்கில் ரெண்டு கிழங்கு, ஒரு குரோ பேக்கில் ஒரு கிழங்கு, ஒரு கிலோ கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ரொம்பலாம் நிறையா இருக்கும்னு சொல்ல முடியும். இன்னும் ரொம்பவும் பெருசு இல்லை, ரொம்பவும் சின்னது இல்லை. அதனால் நம்ம வீட்டிலே இப்படி செடி வளர்த்து அதை நல்லா அறுவடை பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு செடியுமே சரி, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாமே நான் மாற்றி மாற்றி போட்டுட்டு தாங்க இருக்கிறேன். நீங்களும் அது மாதிரி உங்களால் முடிஞ்ச செடிகளை வீட்டிலே வளர்த்து அதோடய பயனை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்களுக்கு அதை விட வேறு சந்தோஷமே இருக்காதுங்க. அந்தளவுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.